சமீபத்தில் அரசாங்கம் பான் தளங்களுக்கு தடை விதித்தது நாம் அறிந்ததே. போலவே டிக்டாக் முதலிய செயலிகளுக்கும் தடை விதித்தது. இவற்றையெல்லாம் மீறி உடனடி தடை விதித்தே ஆக வேண்டிய ஆப்கள் இன்று சமூகத்தில் பரவிவிட்டன. பொதுவாக லைவ் ஸ்ட்ரீமிங் பிராட்காஸ்டிங் வகை ஆப்புகள் கொஞ்சம் உங்களை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பதிவில் பேசும் விஷயங்களை நீங்கள் நம்பும் வாய்ப்பு குறைவதா? ஆனால் நம்மை சுற்றி இது நடந்து கொண்டிருக்கிறது. மெட்ரோ நகரங்களில் மட்டுமல்ல, மொபைல் டவர் இருக்கும் பல கிராமங்களிலும் நடக்கிறது என்பதுதான் சத்தியமான உண்மை. ஒரு பள்ளி மாணவி அவளின் அறையின் சுற்றமும் தோற்றமும் அப்பர் மிடில் கிளாஸ் என காட்டுகிறது. சுமார் 12 அல்லது 13 வயது இருக்கலாம். லைவில் வருகிறார். உடனே பேபி ஐ லவ் யூ, முத்தங்கள், ஷோ பூப் என கமெண்ட்கள் குவிகின்றன. 100 காயின் 500 காயின் அனுப்பினால் பிரைவேட் ஷோ போடுகிறேன், அதில் எல்லாவற்றையும் காட்டுகிறேன் என்கிறார். இந்த காயின்களை வாங்க பயனர்கள் பணம் செலுத்த வேண்டும். 100க்கு என்ன காட்டுவாய், 1000க்கு என்ன காட்டுவாய் என அக்குழந்தையிடம் ஒருவன் கேட்கிறான். அதற்கு மேல் அங்கு நிகழ்ந்தவற்றை பொதுவெளியில் சொல்ல இயலாது. ஒரு பெண் தன் வீட்டின் கொல்லைப்புறத்தில் குளித்துக் கொண்டிருக்கிறாள். அதற்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு கட்டடத்தில் இருந்து ரகசியமாக அவளின் குளியலை ஒருவன் லைவாக எடுத்து உலகம் முழுக்க ஓட விடுகிறான். அதை பார்ப்பவர்கள் காசை இறைக்கின்றனர். அந்த குளியலிடத்தை நோக்கி நிரந்தரமாக கேமரா வைக்கப்படுகிறது. தாங்கள் குளிப்பது உலகம் முழுக்க நேரலையாகிக் கொண்டிருப்பதை அறியாது அவ்வீட்டின் பெண்கள் ஒவ்வொருவரும் இன்னும் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனைவி உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவளின் போர்வையை நீக்கி உடலுக்குள் சென்று அவளின் அங்க அவயங்களை லைவாக்கிக் கொண்டிருக்கிறான் கணவன். இன்னும் இன்னும் காயின்கள் அனுப்புங்கள், மேலும் மேலும் காட்டுகிறேன் என மார்க்கெட்டில் கூவி கூவி விற்பது போல் மனைவியின் உறுப்புகளை விற்று கொண்டிருக்கிறான். 24/7 ஷோ ஓடிக்கொண்டிருக்கிறது. வர்ச்சுவல் செக்ஸ், பான், பிறர் உடலுறவு கொள்வதை வேடிக்கை பார்க்கும் வாயுறு சத்துக்கு அடிமையான ஒரு தலைமுறைதான் இதன் மூலதனம். அவர்களை கொண்டே இது ஒவ்வொரு நாளும் $1,000 புழங்கும் ஆன்லைன் செக்ஸ் தளமாகிறது. காபரியவில் காசை அள்ளி வீசுவார்களே, அதே போல இதில் இருக்கும் எண்ணற்றோ நிர்வாண ஷோக்களுக்காக காயின்களை வாரி இறைக்கிறார்கள். இந்த ஆப்பில் லைவ் ஷோ போடுபவர்களை பொறுத்தவரை கொரோனாவே பெரிய வரம் எனலாம். கொரோனா மூலம் வழக்கத்தில் புழங்க ஆரம்பித்த மாஸ்க் போடும் கலாச்சாரம் இன்னும் பலருக்கு தைரியத்தை அளிக்க பலர் மாஸ்க் அணிந்து மேலும் பலர் மாஸ்கை மட்டுமே அணிந்து நிர்வாண சேவை புரிய தொடங்கியுள்ளனர். எல்லா நாட்டிலிருந்தும் பயனர்கள் இருப்பதால் சூரியன் மறையவே மறையாத நிலமாக இது செயல்படுகிறது. எந்த நேரமும், அது இரவோ பகலோ நட்ட நடு மதியமோ, ஒருவரும் குழுவாகவும் ஸ்ட்ரிப்பிங் செய்த வண்ணம் உள்ளனர். அந்த ஆப்பின் பிசினஸ் மாடல் ஒரு முக்கியமான விஷயம். இது இடைத்தரகர்கள் இல்லாதது. இந்த ஆப் பயன் வழங்குநரையும் பயன் நீட்டுநரையும் நேரடியாக இணைக்கிறது. நடுவில் யாருக்கும் கமிஷன் வெட்டாத பேமெண்ட் செல்கிறது. பாலியல் தொழிலுக்கு நேரடியாக சென்றால் அதில் இருக்கும் பயணம் சார்ந்த பிரச்சனைகள், உடல்நலக்கேடு, வன்முறை மிரட்டல்கள் போன்ற எந்த தொந்தரவும் இதில் இல்லை. மார்பை காட்ட இத்தனை காசு, முழுவதும் காட்ட இத்தனை காசு என்று மிக சுத்தமாக வேலை முடிந்து விடுகிறது. இந்த ஆப்பில் சிலர் முகத்தை மூடிக்கொள்வதால் வெளியிடங்களுக்கு சென்றாலும் அவர்களை யாரும் அடையாளம் கண்டுகொள்ளவும் முடியாது. எண்ணற்ற சோஷியல் ஸ்டிக்மா நிறைந்திருக்கும் இந்த நாட்டில் இந்த ஆப்பின் வீச்சை நம்பவே முடியவில்லை. துப்பட்டா போட சொல்லியும் பிஞ்சு குழந்தையிலிருந்து கிழவிகள் வரை முற்றிலுமாக மூடி வலம் வர கட்டாயப்படுத்தும் மக்கள் உள்ள இந்த நாட்டில் அங்கும் முழுவதையும் திறந்தபடி முகத்தை கூட மறைக்காது மிக மிக வெளிப்படையாக எந்த தைரியத்தில் இவர்கள் இருக்கின்றனர் என்ற ஐயமும் இருக்கிறது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, வட இந்தியர்கள் இதை ஒரு குடிசை தொழிலாகவே ஆக்கிவிட்டிருக்கின்றனர். ஊர்களில் பிரைவேட் பஸ்காரன்கள் ஏதோ கிளம்புகிறோம் என சொல்லி கூவுவர் பார்த்திருக்கிறீர்களா? அதே போல இவர்களும் அது மனைவியோ இல்லை வேறு ஒருவரோ தெரியவில்லை. ஷோ தொடங்க போகுது, 99 காயின் அனுப்பு, 1 நிமிஷம் டைம், 99 காயின் அனுப்பு. இதையேத்தான் திரும்ப திரும்ப சொல்லி நிர்வாணத்தை விற்கின்றனர். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் என எதுவும் இல்லை. தேவை ஒரு கேமரா, மொபைல், நெட் கனெக்ஷன், ஒரு அக்கவுண்ட். ட்ரைபேடோ கேமராவோ யாருக்கு வேண்டும்? தங்கள் நிர்வாணத்தை படம் பிடிக்கும் கேமராவை சாய்த்து வைக்க ஒரு சக்கரை டப்பா போதும். இதில் பப்ளிக் லைவ் ஸ்ட்ரீம், குரூப் ஸ்ட்ரீம், பிரைவேட் குரூப், பிரைவேட் 1-to-1 என பல ஆப்ஷன்கள் உள்ளன. அவரவர் தேவைக்கு ஏற்றாற்போல் காசனப்பை தரிசித்துக் கொள்கிறார்கள். ஆண்களின் பாலியல் வேட்கையை மிக துல்லியமாக கணக்கிட்டு அதை காசாக்கிக் கொள்கின்றனர். சென் நியூஸ் என்று இனி எவனும் தோழி காதலியிடத்தில் தொடங்கிக் கொண்டிருக்க மாட்டான். இந்த ஆப்பை திறந்தால் அனு தினமும் புத்தம் புதிய லைவ் ஆட்டோ சஜஷனில் காட்டும். இதில் நாம் பயந்த 3 விஷயங்களில் 2 நடந்துவிட்டது.
அடுத்தவருக்கு தெரியாமல் அவர்களின் அந்தரங்கத்தை வீடியோ எடுப்பது, ஸ்கூல் பிள்ளைகள் மொபைல் மற்றும் ரூமை பூட்டிக் கொள்ளும் வசதி, பின் சுதந்திரத்தால் அவர்கள் இந்த சாக்கடைக்குள் விழுவது. இதில் பயனர்களும் வழங்குநர்களும் பெருக பெருக போட்டி அதிகமாகும். ஒரு கட்டத்தில் நிர்வாண காட்சிகள் சலித்து போல் மேலும் மசாலா கேட்க தொடங்குவர். எந்த ஆப்பிலும் விரைவில் புது புது த்ரில் தரும் விபரீதமான காரியங்கள் மட்டுமே அதிக கவனத்தையும் வருமானத்தையும் பெறும். அப்போது பாலியல் வன்கொடுமைகளும் கோட்டு பாலியல் வன்கொடுமைகளும் லைவ் ஆகும். அதற்கு காசு குவியும். சமீபத்தில் பொள்ளாச்சி சம்பவத்தில் ஒரு பெண் கதறினாளே, அதை லைவாக காணும் நாளும் அதற்கு வரவேற்பு குவிந்து காசு இறைக்கப்படும் நாளும் நம் கற்பனை செய்ததை விட மிக சமீபத்தில் இருக்கிறது. அந்த ஒன்றும் சீக்கிரமே நடந்துவிடும். இந்த ஆப் தற்போது தலைக்கு மேல் வெள்ளம் என்றாகிவிட்டது. இதை கட்டுப்படுத்துவது மிக பெரும் சவால். இதை பற்றியெல்லாம் ஆழ்வோர் அக்கறைப்படுவதாய் தெரியவில்லை. நம்மை பாதுகாக்க யாரும் தற்போது இல்லை. நமக்கு நாமே தான் பாதுகாவல். விழிப்போடு இருங்கள். முக்கியமாக பிள்ளைகளிடத்தில், உங்கள் மொபைலில், குறிப்பாக உங்கள் பிள்ளைகளின் மொபைலில் இத்தகைய ஆப்புகள் இருந்தால் அதை உடனே அன்இன்ஸ்டால் செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளிடம் பேசுங்கள். அவர்களின் ஆன்லைன் நடவடிக்கைகளை கண்காணியுங்கள். ஒருவேளை அவர்கள் இத்தகைய ஆப்புகளில் சிக்கிக் கொண்டிருந்தால் கவுன்சிலிங் கொடுத்து பேசி புரிய வைத்து அவர்களை மீளுங்கள். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கலாம். இதற்கு தேர்வு டெக்னாலஜியை புரிந்துள்ளவதுதான் என்ற உண்மையான முடிவுக்கு வர வேண்டாம். நீங்கள் எங்கு இயங்குகிறீர்களோ அங்கு இந்த பாலியல் கும்பல் நுழைந்துவிடும் என்பதுதான் வரலாறு. அதனால் என்ன பிரச்சனை என்பதையும் அதை சமாளிக்கும் அறிவை வளர்த்துக் கொள்வதும் தான் தீர்வாக இருக்க முடியும். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.